ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர்டி என்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து ரேவதி பேசுகிறேன். டுடே நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் 1 ஃபஸ்ட் லெசன், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. இது வரைக்கும் ஒரு 5 பார்ட் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து 6வது பார்ட்டு. நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, இந்த மிதவாத தேசியவாத அமைப்புலாம் இந்திய தேசிய இயக்கத்துக்கு எப்படி வந்து உதவி பண்ணாங்க, யார் யார் என்னென்ன பத்திரிக்கை எழுதினாங்க, காங்கிரஸ் மாநாடு எப்பப்போ நடந்துச்சு, எப்பப்போ நடக்கலை, சிறப்பு மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடுகளும். இந்த பஞ்சகாலங்களில் வந்து நம்மக்கிட்டேருந்து என்ன பண்ணாங்க, இங்கிலாந்து அரசு அரிசி கோதுமை எல்லாத்தையும் வந்து ஏற்றுனாங்க. நிறைய சுரண்டல்லாம் வந்து நடந்துச்சு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இயக்கத்தின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு அறியப்படுபவர் யார் அப்படின்னா, தாதாபாய் நவ்ரோஜ். இவர் வந்து தொடக்க கால தேசிய இயக்கத்தோட முக்கிய தலைவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய இயக்கத்தோட முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது வந்து நோட் பண்ணுங்கள், இது கேட்டிருக்காங்க. இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு போட்டு தாதாபாய் நவ்ரோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். இது க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1870களில் பம்பாய் மாநகர கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையும் நோட் பண்ணுங்கள். 1870 போட்ட பம்பாய் மாநகராட்சி கழகம் ப்ளஸ் நகரசபைக்கு தேர்ந்தெடுப்பு எப்போ, 1870. 70 வயசாகியும் ஒரு வந்து என்ன பண்ணுறாரு, மாநகராட்சி பணி நகராட்சி பணியெல்லாம் வந்து ஒரு நல்லா சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1870. 1892 என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாரு, லண்டனில் இந்திய சங்கம் கிழக்கிந்திய கழகம் அப்படின்ற ரெண்டு அமைப்புகளை நிறுவுறாரு. கேட்கலாம் கொஸ்டின், தாதாபாய் நவ்ரோஜ் இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு, 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இது வந்து நோட் பண்ணுங்கள். 1892 போட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பு அப்படின்னு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து லண்டனில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்திய சங்கம் இந்தியன் சொசைட்டி, இதை வந்து இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சில டைம் வந்து குழப்பிடும், அதனால தான் சொல்கிறேன். இந்திய சங்கம் இந்தியன் சொசைட்டி 1865, கிழக்கிந்திய கழகம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866. இது வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்திய கழகம் அதாவது இந்திய சங்கம் இந்தியன் சொசைட்டி ஈஸ்ட் இந்தியன் கழகம் இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இந்திய சங்கம் 1865, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் கிழக்கிந்திய கழகம் 1866, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது 1892, நகரசபை மாநகராட்சிக்கு 1870. இந்தியாவோட முதுபெரும் மனிதர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். அதுக்கப்புறம் அவர் 3 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த 3 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு இருக்கு இல்லையா, இதுவும் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸில் எத்தனை முறை தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து தலைவராக இருந்திருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்க்கலாம், அவர் எழுதிய வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்த புத்தகத்தை எப்போ வெளியிட்டார் அப்படின்னா 1901. இவரோட முக்கிய பங்களிப்பே இதுதான். இந்நூலில் தான் அவர் வந்து செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தார். செல்வ சுரண்டல் கோட்பாட்டை எதில் எந்த புக்கில் முன்வைக்கிறாரு, பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901. செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன் வச்சவர் யார் அப்படின்னு கேட்கலாம், தாதாபாய் நவ்ரோஜ். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், தாதாபாய் நவ்ரோஜி. இந்த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தை வந்து அவர் எப்போ வெளியிட்டார்னா 1901. இல்லை வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்கலாம். எப்படி வேணால் இதில் க்வெஸ்சன் கேட்கலாம். இதுதான் இந்த புத்தகத்தில் செல்வ சுரண்டல் கோட்பாட்டை 1901 வந்து இவர் வந்து முன் வச்சிருப்பார். இதை வந்து நோட் பண்ணிங்க.
எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட்ட வரியை அந்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காகவே செலவழிக்க வேண்டும். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி இங்கிலாந்தின் நலனுக்காக செலவு செய்யப்படுதுன்னு சொல்கிறாரு. 1835 முதல் 1872 முடிய ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய பொருள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த அளவிற்கான பணம் இந்தியா வந்து சேரவில்லை எனவும் கூறினார். அதாவது 1835 1872 வரைக்கும் எவ்வளோ மில்லியன் பவுண்டு இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்காங்க, 13 மில்லியன் பவுண்டு பொருள் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகியிருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு பொருள் வந்து பணம் வந்து என்ன ஆகலை இந்தியாவுக்கு வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ 13 மில்லியன் பவுண்டு. இது வந்து கூற்று காரணத்தில் கேட்கலாம், அதனால் நல்லா நோட் பண்ணுங்கள். 835 வரைக்கும் 13 மில்லியன் பவுண்டு பொருளை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு பணம் வந்து இந்தியாவுக்கு வரலை அப்படின்னு நவ்ரோஜ் வந்து சொல்லியிருக்காங்க. லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்கப்பட வேண்டிய பங்கு, இருப்பு பாதை துறையில் முதலீடு செய்தவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டவாறு தரப்பட வேண்டிய வட்டி, பணி நிறைவு பெற்றுவிட்ட அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம், இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளிநாடுகளிலும் கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி, இவை அனைத்துக்கும் பதிலாகவே அப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் வாதாடினார். இவை அனைத்தும் தாயக கட்டணம் என்னும் பெயரில் ஆண்டொன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டஈடு ஏற்பட்டதாக நவ்ரோஜ் உறுதிப்பட கூறுறாரு. தாயக கட்டணம் அதில் எவ்வளோ மில்லியன் பவுண்டு வந்து நஷ்டஈடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் பவுண்டு. 835 வரைக்கும் 13 மில்லியன் பவுண்டு பொருளை ஏற்றுமதி செஞ்சாங்க, அதுக்கான பணம் இந்தியா வரலன்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, தாயக கட்டணம் அப்படின்ற பேரில் வந்து 30 மில்லியன் பவுண்டு வந்து நம்மக்கிட்ட இருந்து அபகரிச்சிருக்கு, அதை தான் வந்து நவ்ரோஜ் வந்து நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓம் சார்ஜ் எவ்வளோ 30 மில்லியன் பவுண்டு. இங்கே வந்து நோட் பண்ணுங்கள், கேட்டுருவாங்க திடீர்னு தாயக கட்டணமாக நவ்ரோஜ் வந்து எவ்வளோ குறிப்பிட்டார் அப்படின்னா 30 மில்லியன் பவுண்டு. அவ்வளோதான், இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் இந்த தாதாபாய் நவ்ரோஜை பற்றின ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தாதாபாய் நவ்ரோஜ்ன்றவர் யார் அப்படின்னா, இந்தியாவோட முதுபெரும் மனிதர். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். 1870 பம்பாயில் வந்து மாநகராட்சி கழக நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1865 இந்தியன் சொசைட்டி, அதாவது இந்திய சங்கம் அப்படின்றத இங்கிலாந்தில் வந்து லண்டனில் நிறுவுறாரு. கிழக்கிந்திய கழகம், இந்தியன் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷனை 1866 நிறுவுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற புத்தகத்தை 1901 வெளியிடுறாரு. அதில் தான் வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் 1835-72 13 மில்லியன் பவுண்டு பொருளை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க, அதுக்கான பணம் வந்து இந்தியாவுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கம்பெனி பங்கு வந்து லாபத்தில் வழங்கப்பட வேண்டிய பங்குலாம் வந்து இருப்பு பாதை முதலீடு, அதுக்கப்புறம் வந்து பணி நிறைவு பெற்ற அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம், அதுக்கப்புறம் இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் நாடுகளை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி, இவை அனைத்துக்கும் பதிலாக தான் அந்த பொருளெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பதிலாக நான் தாயக கட்டணம் 30 மில்லியன் பவுண்டு வந்து அவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். தவுரோஜ் வந்து குறிப்பிடுறாரு தாயக கட்டணம் 30 மில்லியன் பவுண்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட நூல் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் நூல் ரோல் இன் இந்தியா 1901, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சொசைட்டி 65, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 66, பம்பாய் மாநகர கழகம் நகர கழகம் 1870 தேர்ந்தெடுக்கப்படுறாரு, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு 1892 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸு. இதில் நவ்ரோஜி பற்றி கொஸ்டின் கேட்கலாம், 99% இதுலேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்தும் கொஸ்டின் வரும், எந்தெந்த தலைவர்லாம் எந்தெந்த பத்திரிக்கை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பாட சுருக்கம்ன்றதையும் வந்து படிச்சுக்கோங்க, திடீர்னு இதுலேருந்து கொஸ்டின் வந்து எடுத்து கேட்டுருவாங்க.
பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நடைமுறைப்படுத்திய நில வருவாய் சீர்திருத்தம் இந்திய வேளாண் செயல்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆமாம், இந்த என்ன பண்ணிட்டாங்க, நிலவரியை வந்து என்ன பண்ணாங்க, மூணில் ஒரு பங்கு நம்ம கொடுத்துட்டு இருந்ததை பணமாக கட்ட சொல்லி துன்புறுத்தினாங்க அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது ஸ்டார்டிங் பிரச்சனையே. இங்கிலாந்தில் கனரக இயந்திர தொழிற்சாலை வளர்ச்சி பெற்றதால் கம்பெனி இந்தியாவிலிருந்து கச்சா பொருள்களை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்து பின்னர் அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை இந்தியாவில் இறக்குமதி செஞ்சது இச்செயல்பாடுகளுக்கு இந்திய கைவினை தொழில்களின் வீச்சுக்கு இட்டு சென்றது. இதனால் கைவினை தொழிலாளர்கள் வேலை இழந்தவர்களாக ஆக்கப்படுறாங்க. நிலமற்ற தொழிலாளர்களுக்கும் வேலையில்லா கைவினைஞர்களும் பட்டினி சாவிலிருந்து தப்பித்து கொள்ள ஆங்கில பேரரசின் காலனிகளுக்கு குடியேறுறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் அறிமுகம் செய்த மேலை கல்வி விளைவாக கற்றறிந்த இந்தியர்கள் என்னும் ஒரு வகுப்பு உருவாகி இந்திய சமூகத்தின் சீர்திருத்தத்துக்காக போராடுறாங்க. 1857 ஆண்டு பற்றிய கசப்பான நினைவு இன பாகுபாட்டு கொள்கை கருத்து வேறுபாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை நடவடிக்கை காரணிகள் ஆகியன தேசிய வளர்வதற்கு பங்களிப்பு செய்த நவீன கற்றறிந்த வகுப்பினர் தங்கள் கருத்துக்களையும் குறைகளையும் எப்படி எடுத்துரைச்சாங்க, சங்கங்கள் மூலமாக வந்து எடுத்துரைச்சாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 கஜிலு லட்சுமி நரசன் பார்த்தோமா, சென்னை மகாஜன சங்கம் 1884 மே 16 நிறுவினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 இவங்க கற்றறிந்த படித்தவங்கள்லாம் வந்து குறைகளை சங்கங்கள் அமைப்புகள் முயக்கங்கள் மூலமாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. பொதுமக்களுக்கும் காலனி ஆட்சியின் சுரண்டலையும் அன்றாட வாழ்க்கையின் மீது ஏற்படும் தாக்கம் குறித்தும் கற்பிப்பதே தலைவர்களோட தலையாய பணிகளில் ஒன்றாந்துச்சு. தாதாபாய் நவ்ரோஜால் முன்வைக்கப்பட்ட செல்வ சுரண்டல் கோட்பாடு இந்தியாவின் செல்வ வளத்தை ஆங்கிலேயர் எப்படி கொள்ளையடிச்சாங்கன்றத வெளிச்சமாக்குச்சு. பாட சுருக்கமும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம். இதோட வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி கம்ப்ளீட் ஆகுது. இருந்து கண்டிப்பாக க்வெஸ்டின் இருக்கும், அது பொறுத்துக்கவா இருக்கலாம் இல்லை ஸ்டேட் க்வெஸ்டினாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், கண்டிப்பாக இந்த லெசனில் க்வெஸ்டின் இருக்கும். தேங்க்யூ.